வணக்கம். 2.0 இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற கேரக்டர் அக்ஷய்குமாரோட அந்த பேர்ட் கேரக்டர். ஸோ இந்த பேர்ட் கேரக்டர் எதனால் இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர் எதனால் ஒரு விஸ்வரூபமான ஒரு பறவையாக மாறுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது என்ன பறவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் நிறையா கொக்குகள்லாம் பறக்குது, அதுக்கப்புறம் பெரிய ராட்சச பறவையாக, அதாவது ஒரு பார்க்குறதுக்கு கழுகு மாதிரியோ இல்லாட்டி ஒரு காக்கான்னு கூட சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பறவையாக அவர் பறந்து வர்றார். இது பல பறவைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 பறவையை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். அதில் 4வது ஆப்ஷனில் இருக்கிற பறவை வந்து கொக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷாட்லேயே நிறைய கொக்குகள், அதாவது சதுப்பு நிலத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியோ இல்லாட்டி வயல்களில் இருக்கிற சில கொக்கு வகையான பறவைகள் செல்ஃபோன் டவரை சுற்றி பறக்கும். அங்கேருந்து தான் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதன் மூலமாக அது ஒரு கொக்கு சார்ந்த ஒரு பறவையாக இருக்கலாமோட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் என்னதான் அது கொக்கு மாதிரி இனிஷியல் காட்டினாலும் அக்ஷய்குமார் அந்த செல்ஃபோன்லாம் சேர்ந்து பறக்கிற அந்த கேரக்டர் கொக்கு மாதிரியான உருவம் இல்லை, கழுகு மாதிரியான லுக்கில் இருக்குது. ஸோ அதனால் கொக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. என்னதான் அவங்க ட்ரெய்லரில் ஃபஸ்ட் சீனில் கொக்கை காட்டியிருந்தாலும் அதுவாக வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதில் வர கொக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயல்களில் இருக்கிற சாதாரண கொக்கு தான், சேத்து கொக்குன்னு வாங்க இல்லாட்டி வந்து பொட்டை கொக்குன்னு வாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பேர் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோவில் கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கா, சில அது அப்படி தான் தெரியும் உட்காந்துருக்கும் போது, பட் அது பறக்கும்போதோ இல்லாட்டி வேட்டையாடும் போதோ இந்த மாதிரி கழுத்து வெளியே ஃபுல்லாகவே வரும், அதை அப்படி சுருக்கி வச்சிருக்குது. அடுத்தது நம்மளோட 3வது ஆப்ஷன் பார்ப்போம், சிட்டுக்குருவி. இது சாதாரணமாக நம்ம வீட்டில் தேன் குடிக்கிற தேன் சிட்டோ இல்லாட்டி மற்ற மாதிரியான சிட்டுகள் இல்லை, இது வந்து கருமஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிராமங்களில் வயல் அறுவடை நேரங்களில் கொத்து கொத்தாக பறந்து வரும், இது கிளவுட் மாதிரி வரும். ஸோ இந்த பறவையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரைலர் நீங்கள் பார்க்கும்போது 2.0 அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் வருது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன்ஸ்லாம் பறந்து வர ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது இந்த பறவைகளோட ஃபார்மேஷன் கொஞ்சம் தெரிய வரும். இது இந்த மாதிரி கருமஞ்சிட்டுகள் பறந்து வர்றது, அது கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது அது இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் தான் கொடுக்கும். இதை பார்க்கும்போது அந்த 2.0 லோகோ ஃபார்மேஷன் மாதிரியே இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த செல்ஃபோன்கள்லாம் பறந்து வரும்போது இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ மேபி இந்த பறவையோட இன்ஸ்பிரேஷனால வந்திருக்கலாம். எதனால இந்த சிட்டுக்குருவி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிட்டுக்குருவிக்கும் இந்த ட்ரைலரில் வர அந்த பெரிய கழுகு மாதிரியான உருவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இந்த சிட்டுக்குருவிக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எதனாலனா, இந்த ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு செல்ஃபோன் டவரை சுற்றி பறவைங்கள்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த செல்ஃபோன் டவர் மூலமாக வர சில கதிர்வீச்சுகள் இந்த மாதிரியான குருவி இனத்தை மிகவும் பாதிக்கிறதா உலகம் ஃபுல்லாக ஒரு பேச்சு இருக்குது, அது உண்மை கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இந்த குருவிகள் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்டுச்சு, அதுவும் மெயினாக கிராமங்களில் நெல் வயல் இருக்கிற இடங்களில், அதோட அறுவடை சீசனுக்கு முன்னாடி இது கூண்டம் கூட்டமாக வரும். ஸோ அது வரும்போது இதை வந்து சில வேட்டு வச்சு கூட இதை விரட்டி விடுவாங்க, இல்லாட்டி அந்த அளவு அது உட்காந்து அவ்வளோத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இதோட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுது. அதுவும் முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி செல்ஃபோன் டவர்ஸ்லாம் எப்போ அந்த கிராமங்கள் பகுதிகளில் வர ஆரம்பிச்சதோ அந்த நேரத்தில் தான் இது ரொம்ப அழிஞ்சுது. இப்போ இது 1-2 தான் பார்க்க முடியுது, மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 10-15, அதுவும் வைக்கோல் போர் மேலே சும்மா 1-2 மேய்ஞ்சிட்டு இருக்கும், அப்படி தான் பார்க்க முடியுது. ஆனால் இது 100 கணக்கிலையும் 1000 கணக்கிலையும் சுற்றிட்டு இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதா கூட இந்த கதை அமைஞ்சிருக்கலாம். 2வது கழுகு. கழுகுக்கும் இந்த ட்ரைலரில் வர சிஜி பறவைக்கும் அதிகமான ஒற்றுமை இருக்குது. அது பறந்து வர்றது, அதோட கண் பார்வை ரக்கை, அதோட கத்துற சவுண்டு, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கழுகு மாதிரி இருந்தாலும் கழுகோட குணாதிசயங்கள் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முதல் சீன்களையும் கழுகு காட்ட முடியல, செல்ஃபோன் டவர்கள்னால வர கதிர்வீச்சுன கழுகுகள் எஃபெக்ட் பண்ணப்படாது, ஏன்னா அது மிக உயரத்தில் பறக்கக்கூடியது. ஸோ அதுவாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாக கழுகுகள் 2 வகைப்படும். ஒன்று வந்து அந்த வெள்ளத்தலையோட இருக்க கருடன்னு சொல்லப்படுற பால்ட் ஈகிள், US நேஷனல் பேர்டாக இருக்கக்கூடிய பறவை, இல்லாட்டி இன்னொரு கோல்டன் ஈகிள்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் கோல்டன் ஆனால் அது கருப்பு நேரத்தில் தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு சாம்பல் நேரத்தில் இருக்கும், பொறி பொறியாகவும் இருக்கும். ஸோ இந்த பறவையாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பறவை பறந்து வர மாதிரியே தான் ட்ரைலரில் வர பறவையும் பறக்குது. எல்லா பறவைகளுக்கும் ராஜாவாக இருக்கிறது கழுகு தான், அதுதான் மிக உயரத்தில் பறக்கக்கூடியது, பார்வையும் மிக கூர்மை. ஸோ அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் கழுகுகளுக்கு கண் ரெட் கலரில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிக குறைவு தான், மேபி ஒரு லைட் எல்லோவிஷில் இருக்கும், பட் ரெட் கலரில் இருக்க வாய்ப்பு இல்லை. கழுகோட மூக்கை பார்த்தீங்கன்னா என்ன தான் வளைஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஆனால் இந்த சிஜியில் வரக்கூடிய பெரிய பறவையுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ இந்த பறவையாக இருக்கிறதுக்கு சந்தேகம் தான். ஸோ நம்ம 3 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுங்க, கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இது என்னென்னா செம்பொத்து. இந்த பறவையாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். செம்பொத்துன்றது நம்ம கிராமங்களில் இருக்கிற அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை வறண்ட இடங்கள்லையும் இது பார்க்கலாம். இந்த செம்பொத்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கருப்பாகவும் தன்னோட 2 ரக்கையும் ப்ரௌனிஷ் இல்லாட்டி
ஒரு மெரூனிஷ் கலர்ல இருக்கும். இது வந்து குயில் இனத்தை சேர்ந்தது. ஸோ இந்த செம்புத்து வெறும் அந்த கருப்பும் சிகப்பும் மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பொறி பொறியாகவும் காணப்படும். பொறி குயில்னு சிலது சொல்லுவாங்க, ஆனால் இந்த செம்புத்துலேயே கூட இந்த மாதிரியான பொறி வகைகள் இருக்கு. ஸோ குயிலில் வந்து கருப்பு குயில், பொறி குயில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செம்புத்து வகைகளும் இருக்கு. இதுவும் கூ கூ அப்படின்னு கூவக்கூடிய பறவை தான். இந்த பறவையோட மூக்கும் இந்த ட்ரைலரில் வரக்கூடிய சிஜி பறவை உள்ள மூக்கும் மிகவும் ஒற்றுமையாக இருக்குது. அதாவது கழுகுக்கு மொத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் காக்காக்கு நீளமாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் இடப்பட்ட மாதிரி லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் தெரியுது நம்ம ட்ரைலர்லையும். இந்த பறவையாக கூட இருக்கலாம். மிக அதிகமான ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த பறவைக்கு கண்ணு எப்போவுமே சிவப்பாக இருக்கும், ரொம்ப செக்கச்சிவப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தோடு தான் இந்த ட்ரைலரில் வரக்கூடிய சிஜி பறவையும் இருக்குது. அதோட குணாதிசயமும் சற்றே வித்தியாசமானது தான். அதாவது ஒரு குயில் எப்போவுமே தனக்குன்னு ஒரு கூடு கட்டிக்காது, அது அடுத்த பறவைகளோட கூடுகளில் தான் தன்னோட முட்டையிடும். இது மற்ற முட்டைகள் மாதிரி ரொம்ப நாள் அடக்காக வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டோட சொந்தக்கார பறவைக்கு அது இன்னொரு முட்டை இருக்கிறது தெரியாது, அது அதையும் சேர்த்து தான் அடக்காக்கும். இது ஒரு கொஞ்சமான ஹீட்லேயே இது வந்து முதல்ல குஞ்சு பொறிச்சிடும். முட்டையிலேருந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட்லேருந்தே தன்னோட வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிடும். இந்த பறவை தனக்கு மட்டுமே அந்த இறை எல்லாம் கிடைக்கபடி ஒவ்வொரு முட்டையாக தன் கூட்டிலேருந்து கீழே தள்ள ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் மற்ற குஞ்சுகள் பொறிச்சா கூட அந்த குஞ்சுகளையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுரும். அந்த கூட்டு சொந்தக்கார எந்த பறவையோ அது கொடுக்குற அனைத்து உணவையுமே இது ஒரே ஒரு குயில் மட்டுமே சாப்பிட்டு வளரும். இதுக்கப்புறம் தான் கூட்டை விட்டு பறந்து போயிடும். இந்த மாதிரியான சில கெட்ட எண்ணங்களோட கூட அக்ஷய்குமாரோட கேரக்டர் இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். என்னதான் நம்ம குயிலை பற்றி பேசினாலும் இந்த செம்புத்து அப்படின்ற ஒரு பறவைக்கும் ஒரு தனி குணாதிசயம் உண்டு. இது நம்மளோட சித்தர்கள் வரலாற்றில் எழுதப்பட்ட சில உண்மைகள். இந்த செம்புத்துக்கு சஞ்சீவி வேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிகம் மருத்துவ குணம் வாய்ந்த வேரை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி உண்டு. இதுக்காக சித்தர்கள்லாம் இது தேடி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த வேரை எடுத்துகிட்டு வரதாக கேள்வி உண்டு. ஸ்பெஷலான ஒரு வேர் தான் சஞ்சீவி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுமார்த்திக்கிட்டு வந்தார் ஒரு மலை, அந்த வேருக்காக தான். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கும் இந்த ட்ரைலருக்கு என்ன சம்பந்தம்? இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் 2-3 ஷாட்டில் பறவைகள்லாம் ஒரு டவரை பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அதில் பல பேர் கவனிக்க மிஸ் பண்ணது என்னன்னா, 2-3 ஷாட்டுகள்லேயே அந்த பறவைகள் ஒரு சில சத்தத்தோட ஒரு புல்லட் சவுண்டோட சில பறவைகள் அந்த இடத்துக்குள்ளே வரும். அதை ரொம்ப ஸ்லோ பண்ணி வீடியோவில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அந்த பறவை கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் ரக்கைகள்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாகவும் இருக்குது. நான் அது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றி இந்த ஃபோட்டோஸை ஸ்னாப்ஷாட் எடுத்தேன். இந்த பக்கத்தில் இருந்து 2-3 பறவைகள் மிக வேகமாக ஒரு சவுண்டோட அந்த சிகப்பு நிறமாக உள்ள வருது. இந்த நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். இந்த பறவைகளாக கூட இருக்கலாம், மற்ற பறவைகள்லாம் அடித்து விரட்டிட்டு அது அக்ஷய்குமார் உடம்புல அதோட உயிர் வந்து சேரலாம். ஸோ இந்த பறவையாக தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுமே கூட இந்த கதையோட சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்கு. கொக்குகள், குருவிகள், அதுக்கப்புறம் கழுகு, அதுக்கப்புறம் செம்புத்து எல்லாமே சேர்ந்து கூட பழி வாங்குற விஷயங்கள் நடத்தலாம். ஸ்டோரியோட ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா, செல்போன் கதிர்வீச்சினால ஏற்படுற பாதிப்புகள் பறவை இனங்களை மிகவும் பாதிக்குது. இதுக்காக பறவை இனங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கதை அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் கதை இப்படி இருந்தாலும் அக்ஷய்குமார் இந்த எல்லா பறவைகளுக்கும் ஒரு தலைவனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவர் செல்போன்கள் மூலமாகவே பழி வாங்குறதுக்காக அனைத்து செல்போன்களையும் தன் பால் ஈர்த்துட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய பறவையா மாறி அந்த பறவையை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா தான் அக்ஷய்குமார் இருக்கார். அதை எதிர்த்து போராடுறதுக்கு தான் சிட்டி அப்படின்ற ரோபோட் வருது. கடைசியில் கண்டிப்பாக சிட்டி ஜெயிச்சிரும், அக்ஷய்குமார் தண்டிக்கப்படுவார் தான். ஆனா எப்படி பார்த்தாலும் அக்ஷய்குமார் செய்யறது தான் நியாயம்னு தோணுது இல்லையா. இவ்வளவு பறவைகளுக்காகவும் இவ்வளவு இயற்கைக்காகவும் போராடுற ஒருத்தரை சிட்டி கொள்றது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் என்ன சார், இது ரஜினி படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு போனோமா, கத்து கத்துன்னு கத்துனோமா, சட்டையை கட்டி சுத்து சுத்துன்னு சுத்தனமா, ஜாலியா வருவோம், என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பத்தியான கருத்துக்கள் இருந்தா இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது மாதிரியான மத்த அனலைசிஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல மற்ற வீடியோக்கள் வேணும்னா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.